வணக்கம். பொதிகை தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரிவு வழங்கக்கூடிய மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அண்மையிலே 19ஆம் தேதி பிப்ரவரி அன்று பேரவை விதி 110 கீழ் பெண்களுக்காக பல்வேறு பெண்கள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு நல திட்டங்களை அறிவித்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை வருங்காலத்திலே பெண்கள் பாதுகாப்பு, அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிப்பது என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நாம் இன்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்கிற ஒரு விஷயத்தை பேச இருக்கின்றோம். இது குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக, கலந்து ஆலோசிப்பதற்காக இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய வழக்குரைஞர் ஆதிலக்ஷ்மி லோகமூர்த்தி அவர்களை நாம் அன்போடு வரவேற்போம். அவர்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பாஷ் ஆக்டில் நிபுணராக இருக்கிறார். சட்ட ஆலோசகராகவும் விளங்கி வருகிறார். பெண்கள் பாதுகாப்பு குறித்த ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தையும் அவர் நடத்தி வருகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு அவர் மிகவும் பொருத்தமானவர் என்று சொல்லலாம். நமது நாட்டிலே பெண்களுக்கு மிகவும் மரியாதை கொடுக்கக்கூடிய நாடாக நாம் இருக்கிறோம். தாய் மொழி என்று சொல்கிறோம், தாய் நாடு என்று சொல்கிறோம். பல்வேறு நதிகள் கூட பெண்களின் பெயரால் தான் இயங்குகிறது. நமது முன்னோர்கள் எங்கே பெண்கள் போற்றப்படுகிறார்களோ, மதிக்கப்படுகிறார்களோ, அங்குதான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இருந்தாலுமே ஆண் பெண் என்கிற அந்த பால் வித்தியாசம் இன்னுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பெண் சிசுக்குலை இன்று கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்கிற ஒரு ரீதியாக செல்வதால் அது குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே நாம் எப்படி ஏற்படுத்தலாம் என்கிற கேள்வியை முதலில் நான் மேடம் அவர்களிடம் வைக்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். பெண் குழந்தைகளை போற்றக்கூடிய வகையில் பல திட்டங்கள் எல்லாம் அறிவித்திருக்கக்கூடியது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து 1992 ஐநா சபையின் சைல்ட் ரைட்ஸ், குழந்தைகளுக்கான நலன்களை போற்றக்கூடிய அந்த கன்வென்ஷனில் கையொப்பமிட்ட பிறகு பல சட்டங்களும் மத்திய மாநில அரசின் திட்டங்களும் நிறைய குழந்தைகளுக்கு போற்றக்கூடிய வகையில் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் 1993 வந்து பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனை ராட்டிஃபை செய்கிறார்கள். அதாவது சீடா என்று அதை சொல்வார்கள், கன்வென்ஷன் டு எலிமினேட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன். இந்த 92 and 93 கன்வென்ஷனை தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்புடைய சட்டங்கள், பல்வேறு சட்டங்கள், அதை போலவே திட்டங்களும் நம் நாட்டில் செயலாற்றி கொண்டு வருகிறது. இன்றைக்கி பெண்களும் குழந்தைகளோட பாதுகாப்பு என்று நாம் பேசுங்கபோது, ஒரு சிவிலைஸ் சொசைட்டி, ஒரு நாகரிக சமூகத்தில் வாழ்கிறோம் என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சமமாக நடத்தி போற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்கணும். இன்று பாலினம் என்று பார்க்கும்பொழுது பெண் ஆண் என்பத இரு பாலினத்தை தாண்டி நமக்கு மூன்றாம் பாலினம், அதாவது மூன்று பாலினத்தை கொண்ட ஒரு உலகமாக இந்த உலகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலின பாகுபாடுக்காக பல்வேறு சமூக ரீதியாக நடக்கக்கூடிய இந்த இன்னல்களை நாம் வந்து, இந்த கொடுமைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் விழிப்புணர்வு வேண்டும். அனைத்து மனிதர்களும் சமம், எல்லா மனிதர்களும் சமமாக இருக்கணுங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை வந்து எல்லார்கிட்டேயும் இருக்கணும். ஆண்களை போற்றி பேசக்கூடிய சமூகம் இல்லை, பெண்களை போற்றி பேசக்கூடிய சமூகம், இப்போ பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய சமூகம், இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு உயர்வான ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மருமகாட்டிய முறை அப்படின்னு பெண் வழி சமூகம், அதாவது உலகமே இயங்க ஆரம்பிக்கும் போது ஒரு தாய் வழி சமூகமாக இருந்தது தான் இந்த உலகம். அப்புறம் அப்படியே காலப்போக்கில் வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு உரிமை இருக்கிறதா. இங்கே கூட இந்த குழுக்களுக்கு தலைவியாக பெண் தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுடைய வரலாறு சொல்கிறது. ஆமாம், நிறைய குழுக்களுக்கு பெண்கள் தலைவியாக இருக்காங்க. இன்னைக்கு எப்படின்னா அதை வந்து நான் இன்னைக்கு இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து இல்லை, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தலைவி இந்த விஷயமெல்லாம் ஒரு பெண்ணை முன்னின்று அதை எடுக்கக்கூடிய நிலைகள் வந்து தவிர்க்கப்படுது. நான் வந்து ஆண் தான் இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரல. பெண்களுக்கு அந்த வந்து நம்பிக்கை, தைரியம், நான் இதை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம். ஒரு நிலையில் வந்து அது பெண்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. பாரதி பெரியார் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் வந்து பெண்ணுரிமை பேசியிருந்தாலும் கூட, பெண்ணுரிமை பேசக்கூடிய நிலை இருந்தாலும் பெண்ணுரிமை செயலாற்றக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாக பெண்ணுரிமை பறைசாற்றக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம பிரயோகம் பண்ணுறோம். பெண்களை சக்திமயமாக்குதல், பெண்களை இந்த நாட்டின் கண்கள், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த பெண் சக்திமயமாக்குதல் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இது ஆயிருக்கு?
இப்போ பெண் சக்தி அப்படின்னு சொல்கிறோம், இயல்பாகவே அந்த பேச்சளவில் சில நேரங்களில் நின்று விடுகிறது. இப்போ குடும்பம் தான் வந்து ஒரு சமூகத்தின் அடிப்படை அங்கமாக இருக்கிறது. இந்த எம்பவர்மெண்ட், அதாவது பெண்ணின் உரிமை, பெண்ணை போற்றக்கூடிய வகை அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்திலேயோ அரசியல் தளங்களிலேயோ பொதுச்சபைகளிலேயோ பேசுவதை காட்டிலும் குடும்ப அமைப்புகளில் பெண்களுக்கான அந்த சம உரிமை வந்து போற்றப்பட வேண்டும். இன்றைக்குமே இந்த நேரத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு ஆண் குழந்தையை பார்க்கக்கூடிய பார்வையில் பெண் குழந்தை பார்க்கப்படவில்லை. ஆண் குழந்தைக்கு சில நேரங்களில் சில உரிமைகள் வந்து அதிகப்படியாக கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தான் பெரியவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்னும் இயல்பாகவே வந்துடும். ஒரு தாயாக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு பல்வேறு நிலைகளில் நாம் வளர்க்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை பெண் குழந்தையை எப்படி நாம் போற்றுகிறோம் என்ற செய்தியை சொல்லி வளர்க்க வேண்டும். எம்பத்திட்டிக்கல் அப்ரோச். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த பெண்களை மதித்தால் வளரக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த பெண்ணை மதிக்கும். அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறாங்கன்னு அது குழந்தை பார்த்து வளரும்போது தன்னோட மனைவியும் தான் இப்படி தான் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாலியல் வன்முறை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வன்முறை, பெண் சிசு கொலை, இதெல்லாமே கால காலமாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தவறான சிந்தனைகள் வந்து இந்த மனித எண்ணங்களில் புகுத்தப்பட்டிருக்கு. இது யாரோட குற்றம் அப்படின்னு நம்ம அலசி ஆராய்வதை காட்டிலும் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கால குழந்தைகளை வந்து சமமாக பார்க்கக்கூடிய முதல் பணி வந்து குடும்பத்திற்கு இருக்கு. குடும்பத்தில் குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இப்போ ஜெண்டர் பயஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இதை பற்றிலாம் நிறைய சொல்கிறோம். அதாவது இந்த பாலினங்களில் மத நிறைய வேறுபாடுகள் இருக்குது. குறிப்பாக வந்து பெண்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ வேலைக்கு போயிட்டாங்கன்னா பெண்களுடைய சம்பளம் குறைவாக இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, அனைவருக்கும் கல்வின்னு ஒரு திட்டம் கொண்டு வரோம். ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளை படிக்க வேண்டாம், நீ படித்து என்ன பண்ண போகிற? இல்லை, இப்போ கொஞ்சம் படிக்க விடுறாங்க. அந்த படிப்பு என்னென்னா கல்லூரிக்கு போகிறதில்ல. அந்த படிப்பு வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து அனைத்து பெண்களுக்கும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கட்டாய கல்வி 14 ஆண்டு வரைக்கும் இருக்கிறதுனால ஒரு 10th டுவெல்த்தோ வரைக்கும் பெண்கள் படிப்பதில் எந்த சிரமமும் இருக்கிறதில்ல அநேகமாக. ஆனால் அதுக்கப்புறம் உயர்கல்வின்னு வரும்பொழுது அதில் வந்து பாகுபாடு. நீங்கள் வந்து வீட்டிலருந்தே படிக்கலாமில்ல, ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்க போய் கல்லூரியில் படிக்கலாம், அந்த செலவு மிச்சம் அப்படின்னு செய்யக்கூடிய நிலை. நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க வந்து இந்த ஊதியம், பெண்களுக்கு சம ஊதியம் இல்லை. எனக்கே நடந்த ஒரு செயல், எனக்கு வந்து ஒரு முதியவர் வந்து ரொம்ப ஆண்டுகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆதிலட்சுமி கிடையாது, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவர் எனக்கு வழக்கு கொடுக்கிறார். என்னுடைய நிகராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சொல்லக்கூடிய ஒரு ஃபீஸை நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால்தான் உங்ககிட்ட வந்தேன், அப்போ தானே உங்கள் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். இதே இடத்துல ஒரு ஆண் வந்து எந்த நிலையில் இந்த வேலையை அதிகப்படியாக செஞ்சுருப்பாங்க? அவர் ஆனால் சொல்லும் போது சொன்னாங்க, ஆண் வழக்கறிஞரை விட நீங்கள்லாம் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் ஊதியம் என்று வரும்போது பெண்ணாக இருக்க காரணத்தால் நீங்கள் கம்மியாக வாங்கியிருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் இங்கே வழக்கறிஞராக இருக்கிறேன், ஆணாக பெண்ணாக நான் வழக்கறிஞர் தொழிலையே நான் இன்றைக்கி வந்து என்னை பெண் வழக்கறிஞர் சொன்னாலும் கூட நான் ஒரு பெண், வழக்கறிஞர் என்பது என்னுடைய தொழில். நான் நீதிமன்றங்களுக்கு செல்லும் பொழுதோ இல்லை என்னுடைய கிளையண்ட் என்கிட்ட வரும்பொழுதோ அவர்கள் ஆதிலட்சுமி என்ற பெண்ணை பார்க்க வரவில்லை, சட்டம் படித்த ஒரு சட்ட வல்லுநரையோ ஒரு வழக்கறிஞரோ பார்க்க வரும்போது பெண்ணாக இருப்பது ஒரு ஆடட் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒழிய என் தொழில் அங்கே பிரதானப்படுகிறது. என்றைக்கு நான் பெண் என்று நினைக்கிறேனோ அன்று என் தொழிலில் நான் தோய்வை அடையக்கூடிய நிலை இந்த சமூகம் கொடுத்து விடும். என்றைக்குமே பெண்கள் தான் அதை கொண்டு வரணும், அடுத்தவங்க வந்து முதுக தட்டி நீ நல்லா பண்ணுறேங்கக்கூடிய நிலை இருக்காது. நம்ம முன்னாடி இருந்து வரும்போதே அதே வெண்பவன் ஆகிடும். விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது பேச்சளவில் இருக்கிறதுல செயலாற்றணும், பெண்கள் முன்னாடி வரணும். நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தயக்கம், இந்த சமூகம் நம்ம எவ்வாறு பேசி விடுமோ. முதல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநங்கைகளுக்காக நான் என்னுடைய செயல்பாட்டு ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூகத்தில் இந்த விஷயத்தை சரியா, நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே, உன்னை சமூகம் தப்பாக பேசும். அதே சமூகம் இன்றைக்கு 20 ஆண்டுகள் கழித்து திருநங்கைகளை அவர்களே போற்றுகிறார்கள். நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பணி செஞ்சீங்க, நிறைய அவங்களுக்கு இந்த பில்லுக்கெல்லாம் அவங்களோட உட்கார்ந்து இன்னைக்கு சட்டம் வர வரைக்கும் இன்னைக்கு சுதா ஜெயா போன்ற திருநங்கை நண்பர்கள், அதுவும் சுதா கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய என்னுடைய திருநங்கை சகோதரி, இந்த 20 ஆண்டு கால பயணம் உங்களோட ஆரம்ப காலத்தில் சமூகம் எப்போவுமே ஒரு வித்தியாசமான பாதையை எடுத்து செல்லும் பொழுது கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. மற்றவர்களுக்காக வாழ்க்கை கிடையாது, நமக்கான வாழ்க்கை, ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நிலை இருக்கும். ஒரு பெண்ணே பெண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க, ஆனாலுமே ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஆண் எதிரியாக தான் இருக்கான். அது வந்து தந்தையாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், அந்தந்த குடும்பத்தை பொறுத்து கணவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். இதை தாண்டி குடும்பங்களில், வெளிச்சூழல்களில், பணியிடங்களில், பல்வேறு இடங்களில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை
என்கிற ஒரு நிலை இன்னைக்கு நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதற்கு காரணம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு படித்த சமூகமாக தான் நம்ம இருக்கோம். இருந்தாலுமே இந்த பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு நிலை நீடிக்கிறது. ஊடகங்களில் நம்ம தினந்தரம் அந்த செய்தியை பார்க்குறோம். கட்டாயமாக அதை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்த வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சட்டங்கள் இருக்குது, அதற்கான திட்டங்களும் அரசுகள் கொண்டு வந்தே கொண்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பெண் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது சட்டம் இருந்தாலும் கூட உண்மையாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறை வந்து தடுக்கப்பட்டு விட்டதா? குறிப்பாக சாரி டு இன்டரப்ட், பெண் குழந்தைகளுக்கே அதாவது இதில் யார் கொடுமைப்படுத்தப்படுறாங்களோ அப்படின்றத ஒரு இதுவே இல்லை, டிஃப்ரென்சியேஷனே இல்லை. குறிப்பாக வந்து நிறைய இன்றைக்கி பெண் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்தி தான் ரொம்ப மனசுக்கு வலிக்குது. இருக்கலாம், ஆனால் அவர் சட்ட வல்லுநராக சமூக ஆர்வலராக பார்க்கும்போது குழந்தைகள் என்று வரும்போது ஆண் பெண் மாற்றுப்பாலனத்த குழந்தைகளே கிடையாது. பாலியல் வன்முறை அப்படிங்கும்போது நம் மனதில் என்ன ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னா பாலியல் வன்முறை வந்து பெண் குழந்தைகளுக்கு நடக்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஆண் குழந்தைகளோட பாலியல் வன்முறை சதவீதம் தான் அதிகப்படியாக இருக்கிறது. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுக்க பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப வித்தாக வேறாக இருப்பது என்ன அப்படின்னா அந்த குடும்ப அமைப்போட சிதைவு. கூட்டு குடும்ப அமைப்பில் நாம் வாழும்போது குடும்பங்கள் வந்து குழந்தைகளை வந்து நேர காலம் பார்க்காமல் பராமரிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களோ முதியோர்களோ அந்த இல்லத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி குழந்தை எங்கே இருக்கிறதுனா டே கேர் சென்டர், டியூஷன் சென்டர், அதுவும் இப்போ இந்த ஆன்லைன் வகுப்பு இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பெற்றோர்கள் அவர்களோட பணிக்கு திரும்பிட்டாங்க. அப்போ குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய நிலை வந்து இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் வந்து நினைத்தாலும் கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தனித்து விடப்படக்கூடிய அந்த குழந்தைகள் என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஈஸி விக்டிம் ஆகிறாங்க. இப்போ ஆன்லைன்லேயே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. ஆன்லைனில் தனக்கு பிடித்த ஒரு செய்தியை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஃபீடோஃபில்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள் மீது பாலியல் இச்சை ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் ஈஸி டார்கெட்டாக குழந்தைகள். இப்போ பெண்கள் குழந்தைகள் மேலே வன்முறை அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அது நடைபெறக்கூடிய ஒரு நிலை இல்லை. விக்டிம் யார் அப்படிங்கிற அந்த பெர்பட்ரேட்டர் என்ன பண்ணுவானா, இவர்களை தொட்டால் நமக்கு பிரச்சனை எதிர்காலத்தில் வரும் என்றால் தொடமாட்டோம். இப்போ ஆதிலட்சுமியை தொட்டால் நாளைக்கு வந்து ஆதிலட்சுமி குரல் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? இல்லை ஆதிலட்சுமி இல்லை, இங்கே ஒரு எக்ஸ் விமன் இருக்காங்க, அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அப்போ தே ஆர் செலக்டிங் தர் டார்கெட்ஸ். அந்த டார்கெட்டாக நம்ம இருக்கக்கூடாது, நாம் விழிப்பாக இருக்கணும். உலக அளவில் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட சர்வே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய வன்முறை 70 விழுக்காடு வரைக்கும் தெரிந்த நபர்கள், 70-80 விழுக்காடு கூட சொல்லலாம். ஆமா, குடும்ப உறுப்பினர், நெய்பர்ஸ், அவங்க ட்ரேடர்ஸ் வந்து அதாவது பழக்கம் இல்லாத நபர்கள் வந்து கொலை குற்றம் வரைக்குமே ஒரு குழந்தைக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது ஒரு சமூகத்தில் அப்படின்னா தெரிந்த நபர்கள். அப்போ அந்த குற்றம் செய்யக்கூடிய நபரை நம்மளுக்கு தெரியாமல் பக்கத்திலேயே வச்சு நம்ம வளர்த்திட்டு இருக்கக்கூடிய நிலை, யாருடன் எப்படி பழக வேண்டும் என்பதை நாம் தெரிந்து இருக்க வேண்டிய சமூகமாக இன்றைக்கி மாறிவிட்டது. இது தாண்டி வந்து ஒர்க்கிங் கிளாஸாக மாறிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து கிரஷில் கொண்டு போய் விடுறாங்க, டே கேர் சென்டர்னு சொல்லலாம். இதை தவிர நிறைய ஆதரவற்ற குழந்தைகளும் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க, ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியமாக அவங்களுடைய யோஜனை எது? நீங்கள் சொன்ன நல்லா. இப்போ வந்து ஆதரவு இல்லாத குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அதாவது ஜெனரல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015 அப்படிங்கும் பொழுது குற்றம் நடைபெறக்கூடிய நிலையில் அந்த குழந்தை வந்து சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். குற்றம் செய்யக்கூடிய நிலையில் இருக்க குழந்தைகளையும் அந்த சட்டத்தில் பார்ப்பாங்க. அதே மாதிரி சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், யாரெல்லாம் சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனா குடும்ப அமைப்பு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லைனா அவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை அவர்கள் அந்த குழந்தையை பராமரிக்காங்க இருப்பாங்க, இல்லை அந்த குழந்தை வந்து நடுவீதியில் நடுத்தருவில் விடப்பட்டு ஒரு பெக்கர் சைல்டாக இருக்கும், இல்லை ப்ராஸ்டிடியூஷனில் தள்ளப்பட்ட குழந்தையாக இருக்கும், இல்லை சைல்டு லேபர் தள்ளப்பட்ட குழந்தையாக இருக்கும். இது எல்லாம் இந்த மாதிரி இருக்க குழந்தை யார் பார்த்தாலும், நீங்களாக இருந்தாலும் நாளாக இருந்தாலும் இப்படி இருக்க குழந்தை எங்கே பார்த்தாலும் நமக்கு தெரிந்தது காவல் நிலையம், காவல் நிலையத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதையும் தாண்டி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்ற அந்த கமிட்டி இருக்கிறது, அவர்களுக்கு இந்த சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனை பராமரித்து அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய இல்லங்களில் தனியார் இல்லங்கள், அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட இல்லங்களும் இருக்கிறது, அரசு இல்லங்களும் இருக்குது, அந்த இல்லங்களில் இந்த குழந்தைகள் பாதுகாக்க வைக்கப்படுவார்கள். அதே மாதிரி வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா
பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக அதை தொட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அலுவலர்னு ஒருத்தர் உங்களுக்கு இருக்காங்க. அவர்களிடம் போனீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலம் தங்கக்கூடிய இருப்பிடம் கூட உங்களுக்கு இருக்குது. வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க, நான் எங்கே போகிறது அப்படிங்கிற நிர்கதியாக நின்ற பெண்கள் அந்த காலம். 2005 அந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அந்த வெளியில் வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. எங்கே பிரச்சனை அப்படின்னா இந்த பொதுமக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி விழிப்புணர்வே இல்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒரே இடம் காவல் நிலையம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை எப்படி வந்தானா எங்கெல்லாம் போகலான்னா காவல் நிலையம் கண்டிப்பாக நீங்கள் போகலாம், ஆல் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. அதையும் தாண்டி ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், இங்கிருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் நம்ம ஸ்டேஷன்லேருந்து சென்னையில் வந்து சேப்பாக்கில் தான் உங்களுக்கு மகளிர் ஆணையம் இருக்குது. இன்றைக்கி வந்து புதிய மகளிர் ஆணையத்தின் தலைவி வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்த என்னுடைய சகோதரி அவர்கள் இன்றைக்கி வந்து மகளிர் ஆணையத்தின் தலைவியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக நான் இங்கே வரும்பொழுது நான் செய்தியை வாசித்து கொண்டு வருகிறேன். மகளிர் ஆணையம் இருப்பது நிறைய மகளிருக்கு தெரியாது. அவர்கள் எந்த விதமான மகளிருக்கும் குழந்தையாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக என்ன நிவாரணமும் கொடுக்கலாம், அது குவாசி ஜுடிஷியல் பாடி. அதுக்கப்புறம் குடும்ப முன்வரையில் பாதுகாப்பு அலுவலர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ் இருப்பாங்க இல்லைங்களா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கிட இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் போகலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு லேபர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வருமானம் இல்லாத பொழுது பிள்ளைகளை வந்து அந்த எஜுகேஷனை பாதியில் நிறுத்திட்டு அனுப்பிட்டாங்க. இது நிறைய இந்தியா ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் நடந்திருக்கு. இதில் இந்த மாதிரி வந்து பெண் குழந்தைகளும் வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணுன்றதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதை விட சில முக்கியமான விஷயங்களும் பேச வேண்டியிருக்கு. இப்போ சைல்டு லேபர் என்பது வந்து நிறைய நேரங்களில் பெற்றோர்களால் அனுப்பப்படக்கூடிய குழந்தைகளின் நிலை இருக்கிறது. ஏன்னா வறுமை ஒரு காரணமாக இருக்கிறது, இல்லை வறுமை இல்லைனாலும் அங்கே இருக்க பெற்றோர்கள் அவர்கள் வந்து சோம்பேறித்தனத்தோடு வேலை செய்யாமல் இருக்கிறார்கள். கட்டாயமாக வந்து குழந்தைகளை வந்து எந்த விதமான தொழிலுக்கும் 14 வரைக்கும் நீங்கள் வந்து பணியிலே அமர்த்தக்கூடாது. வீட்டு வேலை கூட நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து பணியில் அமர்த்தக்கூடாது. கட்டாய கல்வி சட்டம்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் நிறைய நிறுவனங்கள் வந்து அவங்களோட ஏஜை மாற்றி ஈத்தி போட்டு எப்படியாவது அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனை வருது. 14 கட்டாயமாக நான் அவங்களை பணியில் அமர்த்தக்கூடாது. 14 மேலே நீங்கள் ஃபேக்ட்ரிஸில் பணி அமர்த்தலைனா கூட கடினமான பணிகளை கொடுக்கக்கூடாது. 8 வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு லைசன்ஸ் வாங்கி ஒரு கடினம் இல்லாத பணியை தான் கொடுக்கணும். ஆனால் நிதர்சனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய டீ கடையை முதற்கொண்டு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருந்தாலும் கூட வயதை மாற்றி அவர்களை பணியில் அமர்த்தக்கூடிய நிலை வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் சில நேரங்களில் நம்ம கண்கூடாக பார்க்கறது இருக்குது. ஆனால் அதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, எல்லா வீட்டு வேலை செய்யக்கூடிய நிலைகளில் கூட சில பேர் இப்போ அம்மா வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வந்தாலும் அதுவும் பணிப்பெண்ணாக தான் பாவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சட்டம் அவர்களை காப்பாற்றும். இப்போ பெண்களுடைய பெண் குழந்தைகள் குறிப்பாக அவங்களுடைய பாதுகாப்பு குறித்து அதிகமான பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கா, இல்லை ஆசிரியருக்கு இருக்கா, இல்லை சமூகத்துக்கு இருக்கா, இல்லை ஊடகங்களுக்கு இருக்கா, யாருக்கு அதிகம்? பெண் குழந்தை இந்த நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்னையிலேருந்து 20 என்னுடைய அடுத்த தலைமுறை தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைமுறை. அப்படி இருக்கும்பொழுது அந்த தலைமுறையை ஒட்டுமொத்த சமூகம் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்தக்கூடிய பெற்றோரோ அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கார்டியன்ஸோ முதல் கடமை. அதுக்கப்புறம் கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அதே போல் இந்த சமூகத்திற்கு யாராக இருந்தாலும் பெண் குழந்தையா ஆண் குழந்தைன்னு குழந்தை அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய குழந்தைகளுக்கு பாதிப்பு என்று பார்க்கும்பொழுது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இடம் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு, விவாகரத்து, குழந்தைகள் வந்து சிங்கிள் பேரண்டால் வளர்க்கப்படும் பொழுது நிறைய இந்த ஜுவெனல்ஸ் அதாவது சைல்ட் இன் கான்ஃப்ளிக்ட் வித்லா இவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இல்லை, எந்த மாதிரி பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த உடைந்து போன குடும்பத்திலிருந்து அன்பை வந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் பராமரிப்பற்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதாவது பெற்றோர்களால் பார்க்க முடியவில்லை அந்த குழந்தைகள், அவர்கள் கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்க முடியவில்லை. தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் தான் இருக்குங்க, பெற்றோர்களுக்கு சமூகத்திற்கு இருக்கு. ஆனால் அதிக விழுக்காடான பொறுப்பு வந்து ஒரு பெற்றோருக்கு தான் கண்டிப்பாக இருக்கிறது அல்லது பாதுகாவலருக்கு இருக்கிறது. இந்த பாலியல் ரீதியாக செக்ஸ் ரிலேட்டட் எஜுகேஷன் எந்த வயசில் இந்த கொடுத்தா குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு வந்து வசதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
என்ன கேட்டா 6 மாசத்துல 10 மாசம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது கூட இப்ப வந்து பரவலாக வந்து குழந்தைகளுக்கு வந்து பாலியல் ரீதியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க நீங்க கேஜி ஈவன் ப்ரீ கேஜி குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் உங்களை தொடலாம், எங்கே தொட்டால் அது சரியாக இருக்கும் என்ற விஷயங்களை சொல்லுவது பாலியல் கல்வி என்பது நம்ம நாட்டில் வந்து அதை வலியுறுத்தவில்லை. கண்டிப்பாக ஒரு ஒரு குழந்தைக்கும் அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நம்ம சமூகத்தில் செக்ஸ் என்ற வார்த்தையை பேசுவது தவறு என்று சொல்லக்கூடிய சமூகம் நம்ம எண்ணங்கள் கண்டிப்பாக மாற்றம் பெற வேண்டும். பாலியல் கல்வி குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது நீங்கள் ப்ரீ கேஜின்னு குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறீங்கள, அனுப்புகிற வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா சால சிறப்பு. ஏன்னால் சின்ன குழந்தைகளுக்கு கூட பாலியல் வன்முறை ஏற்படுவதை நாம் ஊடகங்கள் வாயிலாக அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதனால் வந்து வயது வரும்பு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பாதுகாப்பை தாண்டி குழந்தை அந்த 1.5 வயசில் இல்லை 2 வயசில் கொண்டு போய் நம்ம க்ரீச்சில் விடுறோம் இல்லைங்களா, அப்போவே அந்த குழந்தையோட மொழியில் புரியும். புரியாதுன்னு நினைக்காதீங்க, குழந்தைக்கு புரியும். ஒரு தாயாக நான் அதை என்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்போது அவன் 9வது படிக்கிறான். அவன் என்னோடையே பயணிக்கிறதுனால ஒரு வழக்கறிஞரோட மகன் நான் பேசக்கூடிய செய்திகள் அவன் அன்றைக்கி என்கிட்ட கேட்குறான். இந்த விஷயங்களை அந்த ரோட்டு முனையில் ஒரு 2 பசங்க வந்து தப்பான ஒரு வேலை செஞ்சு அவங்க காவல்துறையினரால் கேள்வி கேட்கப்படும் போது, ஏமா நீ எல்லா பள்ளிகளுக்கும் போய் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை. அப்போ குழந்தை நம்மளோட பயணிக்கும் பொழுது நம்ம செய்கிற செய்கைகள் வந்து குழந்தையை பார்க்கும். குழந்தை நம்மளை விட புத்திசாலி. அந்த குழந்தைகளுக்கான மரியாதை கொடுத்தால் அதான் 2 வயசு தந்து கூட சொல்லலாங்க, தப்பில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக பிரச்சனை வந்து ஆண்கள் கிட்டேருந்து வருது. இப்போது எனக்கு கூட 2 பெண் குழந்தைகள், ஒரு குழந்தை லேட்டாக வந்தால் ஏம்மா லேட்டு அப்படின்னு கேட்குறோம். இதே ஆண் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பையனை பார்த்து ஏன் லேட்டாக வந்த, எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்கறதில்லை. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் ஏற்படுத்தணும் இல்லையா? நீங்கள் குழந்தைய கேட்குறது குழந்தையோட அப்பாவையும் கேட்கணுங்க. நீங்கள் எல்லாம் குழந்தை குழந்தைன்னு ஆண் குழந்தைன்னு வந்துடுற குடும்ப அமைப்பு எப்படி இருக்கா? குழந்தைங்கிறது காலேஜ் படிக்கிற பையன், வேலைக்கு போகிற பையன், எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நம்மளே எடுத்துக்குவோம், நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் போகிறீங்க, அதே மீட்டிங்கு நானும் போக வேண்டிய நிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கார அம்மாக்கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா, அம்மா எல்லாத்தையும் எடுத்துவே நான் போகிறேன். நான் என்ன சொல்லணும்னா, எங்கே இப்படி போகலாமா? நான் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பெண்ணாக மற்ற பெண்கள் கிடையா, நான் இது போகலாமா, இது போனால் நீங்கள் எல்லாம் பார்த்துக்குவீங்களா? அப்போ குடும்ப பொறுப்பு, அந்த குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு, வி ஹாவ் டு சீக் பெர்மிஷன் ரதர் யூ சீக் நோ பெர்மிஷன், யூ ஜஸ்ட் கிவ் அன் இன்ஃபர்மேஷன். என்றைக்கு வந்து சமமாக ஒரு பெண் பார்க்கப்படுகிறாளோ குடும்ப அமைப்பில், ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயம்தான், ஈக்குவலாக சமமாக பார்க்கணும். ஆண் குழந்தை லேட்டாக வந்தால் கூட ஏன்பா லேட்டுன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எந்த குழந்தையும் நீ லேட்டுன்னு கேட்க முடியாது, ஆண் பெண் பாகுபாடு இல்லை. இருந்தாலும் அந்த சம உரிமையை நம்ம குடும்ப அமைப்பில் பறைசாற்ற வேண்டும். பெண்கள் வந்து எல்லா விதமான உயர் பதவியிலையும் இன்றைக்கி வகிக்கிறாங்க. இன்னும் வலிமையாக வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஈவன் 50% வந்தால் கூட ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும், இந்த நாடு வந்து முன்னேறும். ஏன்னா ஆணை விட பெண் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்கிறது பரவலாக அறியப்பட்ட ஒரு விஞ்ஞானமான ஒரு விஷயம். அவர்களை வந்து வலிமையாக மாற்றுவதற்கு உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பெண் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும், வலிமையானவளாகவும் இருக்கணும். ஒரு ஒரு பெண்ணும் தான் வந்து தன்னுடைய தன் நம்பிக்கை, அதாவது தன்னோட நம்பிக்கை தான் வந்து மூலதனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன் மீது மரியாதை இருக்க வேண்டும். அதாவது ஒரு செல்ஃப் டவுட்டோடையே நம்ம ஒரு ஒரு வேலையும் செய்யும்போது சிறப்பாகவே இருக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த சுய ஒழுக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஆனால் என்னை பற்றி நானே பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடிய விஷயம், அந்த சந்தேகத்தோடு எதையுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு அதிகப்படியான தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை யார் கொடுப்பார்கள்னு தேடாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் உங்கள் முதுகை நீங்கள் முதலில் தட்டி கொள்ளுங்கள், பிறகு சமூகம் உங்களை தொடர்ந்து வரும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினத்தை தான் நம்ம இன்றைக்கி கொண்டாடி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், அவங்க படிச்சிருக்கணும், இந்த நாட்டை முன்னேற்றணும், இந்த சமூகத்தை முன்னேற்றணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் இந்த சமூகமே முன்னேறும்னு சொல்கிறோம். சிறப்பான கருத்துக்களை உங்களுடைய வந்து பல்வேறு பணிகளுக்கிடையே வந்து நம்ம நிலையத்துக்கு வந்து மக்கள் மேடை நிகழ்ச்சியில் அருமையான கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் இதே போல் ஒரு அருமையான சுவாரஸ்யமான நாம் பல தகவல்களோடு மக்கள் மேடையிலேயே நாம் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி.